This is Sinju. இப்ப பார்க்க போறது exercise 6.2 ல 9th sum. இது வரைக்கும் என் சேனலை subscribe பண்ணாதவங்க இப்ப பண்ணிடுங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மூணு வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலா மூணு வெக்டாரை a b c ன்னு தான் எடுப்போம். பட் இங்க என்னன்னா இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே ஃபுல்லா a b c ன்னு இருக்கு. அப்ப நான் x y z னோ இல்ல a1 a2 a3 னோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ நாங்க x y z ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x வெக்டார் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்க மொத வெக்டார் எடுத்துக்கலாம். a i கேப் பிளஸ் a j கேப் பிளஸ் c கே கேப்னு. அடுத்தது ஒய் வெக்டார்ன்றது ரெண்டாவது கொடுத்துருக்குது, ஐ கேப் பிளஸ் கே கேப், அவ்வளோதான். அடுத்தது இசட் வெக்டார்ன்றது மூணாவது கொடுத்துருக்கக்கூடிய வெக்டார், சி ஐ கேப் பிளஸ் சி ஜே கேப் பிளஸ் பி கே கேப். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மூணு வெக்டாரும் கோப்ளானர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் மீன்ஸ் எக்ஸ் வெக்டார் கமா ஒய் வெக்டார் கமா இசட் வெக்டார் இதோட வேல்யூ ஜீரோன்னு அர்த்தம். ஸோ கோப்ளானர் கொடுத்தாலே இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சி இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ இதில் அப்ளை பண்ணலாம், டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ், அப்போ எக்ஸ் வெக்டாரில் ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதலாம். ஸோ ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஏ, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஏ, கேயோட கோஎஃபிஷியன்ட் சி. நெக்ஸ்ட்டு ஒய் இல்லையா, ஸோ ஒய் வெக்டாரில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ஜே கொடுக்கல 0, கேயோடது 1. அடுத்தது இசட் பார்க்கணும். ஸோ இசட்டில் ஐ கோஎஃபிஷியன்ட் சி, ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டு சி, கேயோட கோஎஃபிஷியன்ட் பி, ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, ஏன்னா கோப்ளானர். இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட், நார்மல் டிட்டர்மினன்ட் மாதிரியே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏ பார்க்குறோன்னா அந்த ஏ இருக்கிற அந்த ரோவையும் பார்க்கக்கூடாது, காலத்தையும் பார்க்கக்கூடாது. ஸோ 0 இன்ட்டு பி 0, ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், 1 இன்ட்டு சி சி, அதுக்கப்புறமா ஒரு ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ் உண்டு. ஏன்னா ஃபஸ்ட் டேம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேம் ஒரு மைனஸ் சேர்க்கணும், அடுத்து ப்ளஸ் அடுத்த டேம் இருந்துச்சுன்னா ஒரு மைனஸ் சேர்க்கணும். ஸோ மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்கு இல்லையா, இன்ட்டு இந்த ஏ இருக்கிற இந்த ரோவையும் பார்க்காதீங்க, இந்த காலத்தையும் பார்க்காதீங்க, மீதி இந்த நாலு வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு பி பி, ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், 1 இன்ட்டு சி சி, அண்ட் லாஸ்ட் டேம் ப்ளஸில் வரும். ஸோ சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சி பார்க்குறோன்னா இந்த சி இருக்கிற இந்த ரோவையும் பார்க்கக்கூடாது, காலத்தையும் பார்க்கக்கூடாது. 1 இன்ட்டு சி சி, ஃபார்முலா உள்ள மைனஸ், சி இன்ட்டு 0 0. ஸோ இது என்ன ஆகும் பாருங்கள், ஏ இங்கே 0 மைனஸ் சினா எனக்கு மைனஸ் சி வரும். ஸோ ஏ இன்ட்டு மைனஸ் சி, இங்கே மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு பி ஏபி, இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஏ இன்ட்டு சி ஏசின்னு வரும். ஸோ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், ப்ளஸ் சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் வரும், இங்கே 0 தான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன தான் இருக்குது, இதில் எல்லாத்துலேயுமே ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே கோப்ளானர்னால இந்த ஈக்குவல் டு 0 வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏபியை இந்த பக்கம் விட்டாச்சுன்னா ப்ளஸ் ஏபின்னு ஆகிடும் இல்லையா. இப்போ ஸ்கொயரில் இருக்குது, ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கலாம். இங்கே ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகி சின்னு இருக்கும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி. அவங்க கேட்டது ப்ரூவ் ஆகிடுச்சு, ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பினா இதுதான். ஸோ தேர் ஃபோர் சி இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி, இந்த மாதிரி எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.